விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சாதனை வெற்றி வழங்கிய மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொய் பரப்புரை செய்தவர்களை மக்கள் விரட்டை அடித்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றி சாதாரண வெற்றி அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வியை அடைந்தது பாஜக கூட்டணி பாதாளத்தில் விழுந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இடைத்தேர்தல் அறிவித்தவுடன் படுதோல்வியிலிருந்து முடியாமல் இருந்த அதிமுக போட்டியிலிருந்து பின்வாகியதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார் மேலும் இடைத்தேர்தலிலே நிற்பது இல்லை என்று வைராகியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டை இடைத்தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட முன்வந்த மர்மம் இன்னும் விலகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தோற்க போவது தெரிந்தும் போட்டியிட்ட பாஜக கூட்டணி அவதூறுகளையும் பொய்களையும் திமுக மீதும் குறிப்பாக தன்மீது விதைத்ததாகவும் மிக கீழ்தரமான பரப்புரையை அவர்கள் மேற்கொண்டதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் இல்லை என்றும் அந்த வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டியடித்து விட்டார்கள் என்றும் அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் திமுக தான் எப்போதும் தேவை என்பதை விக்கிரவாண்டி வாக்காளர்கள் போட்டு சொல்லியிருக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறாத பாஜகவுக்கு இடைத்தேர்தலிலும் தோல்வி முகமே தொடர்வதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் இவற்றிலிருந்து பாஜக பாடம் கற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மாநில உணர்வுகளை மதிக்காமல் ஆட்சியையும் கட்சியையும் நடத்த முடியாது என்பதை பாஜக இனியாவது உணர வேண்டும் என்றும் அவர் அறிக்கையில் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்வதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி திமுக வரலாற்றின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கது என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் எழுச்சியையும் அதே சமயத்தில் கூடுதல் பொறுப்பையும் இந்த வெற்றி கொடுத்திருப்பதாகவும் சாதனை பயணத்தையும் வெற்றி பயணத்தையும் தொடர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களுடன் தாங்கள் இருப்பதாகவும் மக்கள் தங்களுடன் இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்